வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரவெட்டின்ற கிராமத்தில் அசோக்குன்றவர் வந்து ஆட்டு பண்ணை வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் அந்த ஆட்டு பண்ணையில் வந்து அவர் எவ்வாறு நடத்துகிறாரு, அவர் வந்து நேச்சுரல் முறையில் விட்டு வளர்க்குறாரா இல்லை கொட்டில் முறையில் வளர்க்குறாரா அப்படின்ட்டு ஒரு சின்ன விளக்கமாக போயிட்டு அவர் பண்ணையாளர் அசோக்கிட்டே கேட்டு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பண்ணைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒருக்கு மட்டும் அள்ளி அள்ளி வச்சிரு நம்ம ஆடு. வணக்கம் வணக்கம். நம்ம இப்ப உங்களோட பேருங்க? கே அசோக்குமார். அசோக்குமார், ரைட். நீங்க சொந்த ஊரு கரவெட்டி? கரவெட்டி, ரைட். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். இல்ல, இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு எப்படி இந்த ஆடு வளர்ப்பை பற்றி உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு? இல்லை, நான் ஆடு வளர்ப்புங்கிறது வந்து நான் மற்ற இடத்துக்கு போகும்போது ஆட்டில் நல்லா லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை பற்றி இன்னும் நாலு பண்ணைக்கு போயிட்டு விசாரித்தேன். விசாரித்த போது நான் ஆட்டு பண்ணது நல்ல லாபம் இருக்குது, அது முறையாக பண்ணணும்னா நல்லா லாபம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்தி தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு நான் ஆட்டு பரண மேலே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு செலவு அதிகம். ஆட்டு பண்ண வைக்கணும் ஐடியா பண்ண ஓகே. அதே அந்த பரண்மேல் ஆடுன்றதை தேர்ந்தெடுத்தீங்க? பரணமேலுங்கிறது இன்றைக்கி வந்து வேலை பற்றாக்குறை, ஆள் கிடைக்கல, அதனால். ஆமாம் ஆமாம், ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த அதை நம்ம ஃபேமிலியிலே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த செலவு கூட போனால் பரவாயில்ல, வேலை ஆட்கள் கம்மியாக்கி நம்ம வந்து லாபம் அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பரண்மேல் தேர்ந்தெடுத்தேன். நம்ம முத இப்போ ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் பரண்மேல் ஆட்டுக்கு, அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம இடத்த தான் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆடு வளர்ப்புக்கு முதல்ல வந்து தீவனம் தயார் பண்ணுறது. அது ஆடு 100 வளர்க்குறோம்னா அதுக்கு நமக்கு வந்து 2 குறையாமல் இடம் இருக்கணும். நம்ம 100 வளர்க்க முடிவு பண்ணிட்டோம்னாக்கா நம்மகிட்ட 2 ஆமாம் இடம் இருக்கணும். ஆமாம், நம்ம எவ்வளவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம். இப்போ வந்து 1 இருக்குது, 50 பண்ணிக்கிறோம், 50 பண்ணுறோம். அது மாதிரி எவ்வளவு குரோத் லேண்ட் அதிகமாக இருக்க நம்ம ஆடுகளை கூடி பண்ணிக்கலாம். இல்லை லேண்ட் இல்லைங்கிறதுக்காக அதை பண்ணவும் தேவைன்னு இல்லாத அளவுக்கு நம்ம கம்மியாகவும் பண்ணலாம், 10 பண்ணலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா 10 பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஆமாம் ஆமாம், நமக்கு தீவனம் இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும். முடிவு பண்ணிட்டாக்க ஃபஸ்ட் இடத்தை தேர்வு பண்ணணும். ஆமாம், அடுத்து தீவனத்தை ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆட்டையை ரெடி பண்ணணும். ஆட்டை வாங்கி பரண்மேல் கொட்டை அமைச்சு ஆரம்பிக்கணும். அதுதான் சரியான இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு தீவனமும் இடமும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாம், ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டெல்லாம் அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தோடைய லெவலுக்கு போகணும். ரைட் ரைட்டுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 50 மினிமம் நம்ம செட்டு ஆரம்பிக்கணும்னா நம்ம இந்த கொட்டகை அமைக்கிறது எவ்வளோ செலவாகும்? 50 பண்ணணும்னாக்கா 2 லட்சம் பண்ணிடலாம். 2 லட்சம் பண்ணலாம். இப்போ நான் வந்து 100 பண்ணியிருக்கேன். ஆமாம், 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கேன். 1500. ஆமாம், இது 4 லட்சம் எனக்கு ஆயிருக்கு. 100 வந்து 4 லட்சம் செட்டு பண்ணி பண்ணிடலாம். எல்லா செலவும் நீட்டு பண்ணிடலாம். அதாவது ஒரு ஆடுக்கு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும்? ஒரு ஆடு வளர்க்கணும்னாக்க ஒரு ஆட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கணக்கு வச்சிருப்போம். ஆமாம், ஒரு 10 வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட். இல்லை, 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்டு 15-20 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆடுக்கு தேவைப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இதில் பரணையில் வந்து கீழங்கிறதுல வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், மேலே இருக்கிறதுனால இது காத்தோட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பண்ணலாம். அதனால தான் ஒரு 10 போதும் பண்ணலாம். அதான் 100 அதை நம்ம பாட்பாட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து செனையாடு, கெடா ஆடு, குட்டி ஆடுன்னு சொல்லி நம்ம அதுக்கு தான் நம்ம பாருங்கள் ரூம்பு தனித்தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஆமாம், அதுக்கு தான். ஏன்னா ஒன்னோடு ஒன்று சாரும் போது அதில் வந்து இடிக்கும். இது வந்து நம்ம ஃபாட்பாட்டாக பிரிச்சிடலாம். அதனால் அது நெருக்கடியாக இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் இருக்காது. அதனால தான் இப்போ இந்த பண்ணை ஆரம்பிக்கிறன்ற முதல்ல பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து என்ன வகையான ஆட்டு இனங்களை தேர்வு செய்யலாம்? அது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல சூழல் பண்ணிக்கணும். ஒரு சில மார்க்கெட்டிங் விற்பனை எது அதிகமாக போகுது, நமக்கு இது எங்கே இந்த இதில் அதிகமாக எதுவும் சீக்குவாதி பண்ணாதது, ரெண்டாவது இடம் ஜூஸ், எல்லாம் மூணுமே தேர்வு பண்ணி அதுக்கு தகுந்த ஆடு. இப்போ கொடியாடு இருக்குது, நம்ம இடத்துக்கு என்ன மாதிரியான கிளைமேட்டுக்கு என்ன மாதிரியான ஆடுகள் வளரும் அதுங்கிறத ஜூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி தான் பண்ணணும். ஆமாம், இப்போ நீங்கள் கொடியாடு இடங்களை
தேர்ந்தெடுத்துறீங்க? ஆமாம், இப்போ நம்ம ஏரியாலாம் இருக்குனாக்கா இது வந்து வயக்காடு, அதனால் இதில் வந்து கொடியாடுங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏரியா கொஞ்சம் சூட்டபுளாக வராது. காரணம் அதெல்லாம் வந்து கால் மேல் போட்டு சாப்பிடக்கூடியது, செட் ஆகாது, செட் ஆகாது. அதனால் இது நாட்டாடு, தலைச்சேரி ஆடு, இது மாதிரி நமக்கு வெரைட்டி சீக்கிரமாக வளரக்கூடியதும் நாட்டாடு. இதெல்லாம் வந்து இல்லை, போயர்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு சிலையாவது ஒத்து வராது, செட் ஆகல. அதனால் நாங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்துருக்கோம். நீங்கள் வந்து என்ன மாதிரியான அதிகமாக என்ன மாதிரி பிரீடு யூஸ் பண்ணி என்ன மாதிரியான இனங்களை தேர்வு செஞ்சுருக்கீங்க? இப்போ வந்து தலைச்சேரி வச்சுருக்கோம், நாட்டாடு வச்சுருக்கோம், கொடியாடு வளர்த்தேன், அது அந்த அளவுக்கு சூட்டபுள் இல்லைன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மற்றபடி நமக்கு எது சூட்டபுளாக வருதோ அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை நமக்கு நம்ம நாட்டாடு பிளஸ் நாட்டாடு தலைச்சேரி தலைச்சேரி. ஆமாம் ஆமாம், இது நல்லா ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுங்க மினிமம் பார்த்தீங்கன்னா? மினிமம் வந்து இப்போ ஆடுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணையை டெவலப் பண்ணணும்னா முதல் எடுத்தோன்னா நம்ம பெரிய அமௌண்ட்டாக போட்டுறக்கூடாது. முதல் எடுத்தோன்னு, ஆமாம், முதல் எடுத்தோன்னா நம்ம பெரிய அமௌண்ட்டாக போடக்கூடாது, நமக்கு சின்னதாக போகணும். முதல் எடுத்தோன்னு, ஆமாம், முதல்ல பெரிய ரகமான ஆடும் வாங்க செலவு இல்லை, சின்னதாக குட்டியாக வாங்கி ஒரு 10 குட்டியாக வாங்குகிறோம், அடுத்தது அது நம்ம சினப்படுத்தி அதை அப்படி டெவலப் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கும் போது நமக்கு வந்து செலவுன்னு கம்மியாகவும் நமக்கு லாபமும் அதிகமாக வந்துடும். அதான் பண்ண ஆரம்பிக்கிறோம், சின்னதாக முதலீடு போட்டு ஆரம்பிச்சுன்னு. ஆமாம், முதல் முதல் வாங்கும்போது எத்தனை ஆடு எத்தனை கிடா வாங்கலாம்? இல்லை 20 ஆடுக்கு ஒரு கிடா, நல்ல ஒரு செட்டுன்னு பார்த்தா 20. ஆமாம், 20 ஆடுக்கு ஒரு கிடா, 15 வச்சுக்கலாம், ஆனால் 20 ஒன்று, 20 ஒரு கிடா கம்பல்சரி. ஆமாம், நல்ல தரமான கிடா, ஒரு கிடா வச்சுக்கணும். 20 ஒரு கிடா, ஒரு கிடா வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் எத்தனை ஆடு மொதல் நீங்கள் வாங்கினா? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 20 தான் வாங்கினேன், 15 வாங்கினோம், அடுத்தது அப்புறம் 5 வாங்கணும், 20 ஒரு கிடா வாங்கினேன். அதை டெவலப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் உற்பத்தி பண்ணி தான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ தீபாவளியாக 1,00,000 ரூபாய்க்கு ஆடு விற்றேன். கிடாவா, அதாவது நமக்கு கிடா வந்து ஏதாவது விசேஷ நாளுக்கும் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து எப்போ நமக்கு மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் விற்கும் போது நமக்கு லாபம் அதிகமாக. கருத்து இருக்குது. எந்த ஒவ்வொரு எந்த துறையிலையும் வந்து எதுவுமே நஷ்டமே இல்லை, அது வந்து சரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய திட்டங்கள் சரியாக இருக்கும். ஆடு வளர்ப்பில் நஷ்டம் கிடையாது, அதனால ஃபியூராகவே தெரியும். பரண்மையில் ஆடு வளர்ப்பில் நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டு சொல்லி அது வந்து ஆள் போட்டு செய்வாங்க, இது வந்து நாங்கள் சொந்த ஆளாக பண்ணுறோம். ஆமாம், அதனால் கூலியால் கிடையாது. கூலியால் வந்து போட்டிருக்கோம்னா அது வந்து நம்மளுடைய பராமரிப்பு அதிகமாக இருக்கும். மற்ற வேலை கூலியாலாக அவங்க செய்யக்கூடிய வேலையை நாங்கள் விட்டுருவோம். இதை நாங்கள் காலையில் தீனி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, இது எல்லாமே எங்கள் ஒய்ஃபே பார்த்துக்குவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் ஒரு பெருசாகவும் தெரியல, லேபர் கிடையாது எங்களுக்கு, இதில் சொந்தமாகவே என்னுடைய உற்பத்தியே இதில் அதிகமாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம்? ஆமாம், நாங்கள் பார்ப்போம், சொந்த உழைப்பு அதிகம். இப்போ நம்ம செட்டு போடுறோம், இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க, இதெல்லாம் எப்படி இந்த பிளாட் போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் ரீப்பர் போட்டிருக்கிறீங்க? ஆமாம், இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க, எப்படி போடணும்? இதெல்லாம் ஒரு செட்டு அமைக்கிறதுக்கு ஒரு 22 ஆகலாம், 30 நீங்களாம் அப்படி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அந்த கணக்கு இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, நம்ம இப்போ இந்த செட்டு இருக்குனாக்கா அதிகபட்சம் 30 நீளம். இப்போ இது பெருசாக பண்ணணும்னா 30 நீளம், அகலம் வந்து அது எவ்வளவுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு செட்டு அமைக்கிறது இவ்வளோ தான் அகலம் வைக்கணும் மினிமம் அகலம்னு? இல்லை, அதான் ஒரு 2 பாண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எதுக்குன்னா, இப்போ இந்த 30 நீ எவ்வளவு தூரம்னா கொண்டு போய்க்கலாம். நீ 100 ஆடு 200 ஆடு வளர்க்கணும்னா செட்டு வளர்த்துக்கலாம், நீளம் வச்சுக்கலாம். இதில் அகலம், அதான் அகலங்கிறது வந்து 30 இருக்கணும், 30. ஏன்னா இங்கிட்டு 10, இங்கே 10, 20, 10 வந்து போக்குக்கு நம்ம வந்து, ஆமாம் ஆமாம், போக்குக்கு வேணும், இந்த கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக போயிட்டு ஆடு வந்து போகிறதுக்கு, இது மாதிரி ரூம் பாட்பாட்டாக பிரிக்கிறதுக்கு இந்த 30 50 நாங்கள் பண்ணியிருக்கோம். 30 50 பண்ணியிருக்கோம். ரைட்டுங்க, இதெல்லாம் வந்து தீவனம் வைக்கிறதுக்குண்டான ஸ்டாண்ட் இதெல்லாம். ஆமாம், ஸ்டாண்ட். ரைட்டுங்க, உங்களை சந்திச்சியில் ரொம்ப சந்தோஷம். மேலும் தகவலுக்கு இன்னொரு முறை நம்ம சந்திக்கலாம். நம்ம பண்ணையாளர் அசோகிட்ட வந்து அதாவது பண்ணை எப்படி அமைக்கின்ற தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் நம்மளுடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. உங்களோட தகவல் உங்களுக்கு நன்றி, வணக்கம். பாருங்க, நம்ம அந்த பண்ணையில் வந்து ரூமை பார்த்து பார்த்தா பிரிச்சிருக்காரு பாருங்க. ஆமாம்.
ஒவ்வொருக்கும் இது தலைச்சேரி, தலைச்சேரி ஆடு. இது தனியாக ரூம் வச்சுருக்குறோம், இதுக்கு தனியாக ஃபாட் பாருங்கள் கேட்டு வச்சுருக்குறோம். இதுக்கு என்ன தேவை, ஏன்னா இதை தனியாக ஒன்றோட ஒன்று இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரும் ரூம்பாக தனியாக பிரிச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் செனையாடாக தனியாக பிரிச்சுருவோம். என்ன செனையாடுங்களா இதில்? ஆமாம், இது குட்டி போட்டாடு, குட்டி இதில் பூரா பாருங்கள், குட்டி போட்டாடாக இருக்கு பாருங்கள். அதனால் இதோட அது இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக பிரிச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது செம்மறியாடு. இது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து செம்மறியாடும் ஒரு ரோல் மாடலாக பண்ணுவோம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பொட்டையாடு தான். இதை வந்து நாங்கள் இப்போதைக்கு குட்டியாக வாங்கி இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து முயற்சி பண்ணுறோம். ஆமாம், இது வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ அந்த பாட்டில் பாருங்கள், இது தலைச்சேரி குட்டி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் என்ன குரோத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிட்ட 3 மாதம் 4 மாதம். ஆமாம், இதெல்லாம் சீக்கிரமாக வளரக்கூடியதான் நமக்கு லாபம் வருது. நன்றி, 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 நண்பரே. ஓகே, நன்றி, நன்றி.